குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்று ஓட்டு எண்ணிக்கை. விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் கடந்த 10ஆம் தேதி நடந்தது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உள்ளிட்டோர் போட்டியிட்டனர். மொத்தம் 82.47% ஓட்டுகள் பதிவானது. ஓட்டுப்பதிவு முடிந்ததும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் ஓட்டு எண்ணிக்கை மையமான விழுப்புரம் அடுத்த பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஓட்டு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. முதலில் தபால் வாக்குகளும் அடுத்து மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் பதிவான ஓட்டுகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. ஓட்டு எண்ணிக்கையை முன்னிட்டு விழுப்புரம் சரக டிஐஜி திஷா மித்தல், எஸ்பி தீபக் சிவாஜ் தலைமையில் 1195 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுடன் துப்பாக்கி ஏந்திய மத்திய துணை ராணுவ படையினர் 16 பேரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புட்டு புட்டு வைக்கும் அண்ணாமலை, பாரதிய ஜனதாவுக்கு உளவு சொல்கிறது காங்கிரஸ். சமீபத்தில் செல்வ பெருந்தகை தன் மனைவி பெயரில் வாங்கி குவித்திருக்கும் சொத்துகள் குறித்து எனக்கு நிறைய தகவல்கள் வந்துள்ளன. அவற்றை வெளிப்படுத்துவதோடு அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பேசினார். சென்னை தீநகரில் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகை தொடர்புடையவர், போலீசாரின் சரித்திர பதிவேடு பட்டியலில் இருந்தவர் என்றும் அண்ணாமலை விமர்சித்தார். குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தயாரா? அண்ணாமலை மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும், கிரிமினல் அவதூறு வழக்கும் தொடுக்கப்படும் என செல்வ பெருந்தகை பதில் கொடுத்தார். தொடர்ந்து செல்வ பெருந்தகை தரப்பினர் சென்னை மாநகர போலீஸ் உயரதிகாரி ஒருவரை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தேவைப்பட்டால் புகார் அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். அண்ணாமலை பேசியதை வைத்து அவர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பில்லை என அந்த அதிகாரி கூறியுள்ளார். அதிருப்தி அடைந்த செல்வ பெருந்தகை விரைவில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து முறையிட உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது, தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டது கட்சியில் இருக்கும் பலருக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவரது குற்ற பின்னணியை ஆதாரங்களுடன் சேகரித்து அண்ணாமலை தரப்பிடம் அளித்துள்ளனர். அதில் செல்வ பெருந்தகையின் சொத்துக்கள் குறித்த தகவல்களும் அடங்கியுள்ளன. இதை வைத்தே செல்வ பெருந்தகைக்கு சிக்கலை ஏற்படுத்தும் முயற்சியில் பாரதிய ஜனதா இறங்கியுள்ளது என்றார். அதிமுகவுடன் நெருக்கம், சீமானை சீண்டும் திமுக. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக நாதக்க கூட்டணி அமைக்கும் வகையில் அக்கட்சிகள் இணக்கமான நட்பை கடைபிடித்து வருகின்றன. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு சிபிஐ விசாரணை கேட்டு அதிமுக நடத்திய உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு அளித்தது. நேற்று முன்தினம் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை அவதூறாக பேசியதாக நாதக்காவின் கொள்கை பரப்பு செயலர் சாட்டைதுரை முருகனை போலீசார் கைது செய்தனர். இதற்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்தார். சாட்டை துரைமுருகனை தொடர்ந்து கருணாநிதியை விமர்சித்து சீமான் பாட்டு பாடியதையும் திமுக மேலிடம் ரசிக்கவில்லை. இதனால் சீமானுக்கு நெருக்கடி தரும் வகையில் அக்கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பேச்சாளர்களை தங்கள் பக்கம் கொண்டுவரும் வேலைகளை திமுக மாவட்ட செயலாளர்கள் துவங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கருணாநிதி பற்றி அவதூறாக பேசிய சீமான் மீது வன்கொடுமை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹைகோர்ட் வக்கீல் நடராஜன் சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் வெள்ளியன்று புகார் அளித்துள்ளார். குரூப் 1 முதல்நிலை தகுதி தேர்வு 797 மையங்களில் இன்று நடக்கிறது. தமிழக அரசு துறைகளில் துணை கலெக்டர், போலீஸ் டிஎஸ்பி, வணிக வரி உதவி கமிஷனர், மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி, மாவட்ட தீயணைப்பு அதிகாரி, ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் மற்றும் கூட்டுறவு துணை பதிவாளர் ஆகிய 7 பதவிகளில் 90 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இவற்றை நிரப்புவதற்காக குரூப் 1 முதல்நிலை தகுதி தேர்வு இன்று நடக்கிறது. தமிழகம் முழுவதும் 797 மையங்களில் நடக்கும் இந்த தேர்வை 238,000 பேர் எழுத உள்ளனர். சென்னையில் 124 தேர்வு மையங்களில் 37,891 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இதற்கான ஏற்பாடுகளை TNPSC செய்துள்ளது. மதுரை மாணவன் கடத்தலுக்கு IAS அதிகாரி மனைவி ஸ்கெட்ச். மதுரை SS காலனியைச் சேர்ந்தவர் மைத்திலி ராஜலட்சுமி. தனியார் பள்ளியில் படிக்கும் இவரது 14 வயது மகனை வியாழனன்று சிலர் கடத்தினர். ஆட்டோவில் பள்ளி செல்லும் போது வழிமறித்து ஆட்டோ டிரைவர் பால் பாண்டியையும் கடத்தி சென்றனர். மைத்திலிக்கு போன் செய்த கடத்தல்காரர்கள் மகன் உயிரோடு வேண்டுமானால் 2 கோடி தர வேண்டும் என மிரட்டல் விடுத்தனர்.
மைதிலி போலீசில் புகார் செய்தார். போலீசார் நெருங்குவதை அறிந்து மாணவனையும் பால்பாண்டியையும் கிண்ணிமங்கலம் பகுதியில் இறக்கிவிட்டு கடத்தல்காரர்கள் தப்பினர். இதுகுறித்து போலீசார் கூறியதாவது, விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த சூர்யா என்ற பெண் சில ஆண்டுகளுக்கு முன் மைதிலி அவரது கணவர் ராஜ்குமாரிடம் வட்டிக்கு 2 கோடி கடன் வாங்கினார். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகும் திருப்பித் தராமல் கடனுக்கு ஈடாக மதுரையில் உள்ள சில சொத்துக்களை சூர்யா எழுதி கொடுத்தார். பணமும் சொத்தும் இல்லாத நிலையில் மைதிலியின் மகனை கடத்தி 2 கோடி பறிக்க சூர்யா திட்டமிட்டார். தூத்துக்குடி, மகாராஜா, போடி, செந்தில் உள்ளிட்ட கூலிப்படையினரை அணுகினார். திட்டமிட்டபடி 4 பேர் ஆமினி வேனில் மாணவனையும் ஆட்டோ டிரைவரையும் கடத்தினர். கூட்டாளிகள் 2 டூவீலரில் பின்தொடர்ந்து வந்தனர். போலீஸ் தேடுவதை அறிந்த சூர்யா கூலிப்படையினருக்கு தகவல் கொடுத்ததால் இருவரையும் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். சூர்யாவின் கணவர் குஜராத்தில் IAS அதிகாரியாக உள்ளார். அவருக்கு தன் மனைவியின் நடவடிக்கைகள் குறித்து தெரியுமா என தெரியவில்லை என்றனர். விளாத்திக்குளம் சூர்யா, தூத்துக்குடி மகாராஜா, போடி செந்தில்குமார், மதுரை கிஷோர் உட்பட 7 பேரை SS காலனி போலீசார் கைது செய்துள்ளனர். இதில் செந்தில்குமார் போலீஸ் பணியில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர். தமிழகத்தில் பரவலாக மழை, குற்றால அருவிகளில் குளிக்க தடை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நள்ளிரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் 2 மணி நேரம் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதேபோல் திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதனால் மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நாளை தமிழகம், புதுச்சேரியில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 15ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் கொட்டிய கனமழை, காமாட்சியம்மன் தேர்பவனி ரத்து. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் ஆணி மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு தங்கத்தேர் உற்சவம் நடந்தது. இதையொட்டி காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன. பச்சை நிற பட்டுடுத்தி, மல்லிகைப்பூ, மனோரஞ்சிதம்பூ, சம்பங்கிப்பூ மாலைகள் மற்றும் ஆபரணங்கள் அணிந்த லட்சுமி, சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் காமாட்சியம்மன் தங்கத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் மேளத்தாளங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுக்க துவங்கினர். அப்போது திடீரென மழை பெய்ததால் தங்கத்தேரை பக்தர்கள் அப்படியே விட்டுவிட்டு ஓரமாக ஒதுங்கினர். 1 மணி நேரத்துக்கும் மேல் மழை நீடித்ததால் தங்கத்தேர் உற்சவம் ரத்து செய்யப்பட்டது. தேரில் இருந்த காமாட்சி அம்மனை துணியால் போர்த்தியபடி பக்தர்கள் கோயிலுக்குள் எடுத்துச் சென்றனர். இதனால் தேர் பவனியை காண வந்த ஏராளமான பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர்.